வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஜிடி டீச்சர்ஸ், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழில், இடைநிலை ஆசிரியர்கள், அவங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி என்ன, முதல் மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க அப்படின்றத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே செவன்த் பே கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ லாஸ்ட்டாக இருக்குது அதுதான். அந்த அடிப்படையில் என்ன சேலரின்றது பார்க்க போகிறோம். இன்னும் 2 இயர்ஸில், அதாவது இப்போ 2023, ஆக்சுவலாக 24 நெருங்கிட்டோம், ஒரு 25-26 என்ன பண்ணிடுவாங்கன்னா 8th பே கமிஷன் வந்துடும், அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிரும், இந்த சேலரியோட கூட போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிறது 7th பே கமிஷனை பற்றி தான், அந்த சேலரி பேசிஸில் தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தலாமா, கவனிங்க. அதாவது திரும்ப சொல்கிறேன், இடைநிலை ஆசிரியர்கள், எஸ்ஜிடி டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், இது யார் அப்படின்னா பேப்பர் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர் ஒன் எக்ஸாம், டெட்டில் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு போட்டி தேர்வு மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க டீச்சர்ஸை, அவங்க தான். இவங்க எதுக்கு கிளாஸ் எடுப்பாங்கன்னா 1 to 5th, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ். இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, 12th முடித்ததுக்கப்புறமா டிடிஎட், டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 இயர்ஸ் டிப்ளமோ, 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் படித்து, அதுக்கப்புறமா ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம், மொதல் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா எப்போல்லாம் போஸ்டிங் தேவையோ அப்போ ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அந்த எக்ஸாம் பேர் நியமன தேர்வு அப்படின்னு பேர், காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா எழுதக்கூடியவங்க. ஸோ பாஸ் பண்ணிட்டா போஸ்டிங் போவாங்க, அவங்களோட சேலரி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, கவனிங்க. ஸோ இவங்களோட பேஸ், இது வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னா சொல்லிட்டேன், 7th பே கமிஷன். 7th பே கமிஷன் எப்போனா 2016. ஸோ இந்த பே கமிஷன் அப்படின்றது 10 இயர்ஸ் 1, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மினிமம். ஓகேவா? ஒரு 8 வருஷத்துலேயே கூட வரலாம், அதெல்லாம் அடுத்த விஷயம். ஸோ அப்படி 10 இயர் மினிமம், ஒரு 10 இயர்ஸ் இதில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ 2016ன்றது இந்த பே கமிஷன், 7th பே கமிஷன். அடுத்து 2026 திரும்ப சேஞ்ச் ஆயிரும், இதை விட கூடியும், 8th பே கமிஷன் வந்துடும். ஓகே, ஸோ அதில் வந்திருக்க பேசிக் சேலரி இதுதான், இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,600 65,500 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, இதான் பேசிக், 20,600 ஸ்டார்ட் ஆகும்னு அர்த்தம், அவங்களோட சேலரி 20,600 ஸ்டார்ட் ஆகும். அப்போ 20,600 தான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியா இல்லை, அதை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறேன், சொல்கிறேன், கவனிங்க. ரைட், இந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, இடைநிலை ஆசிரியர், இது என்ன சொல்லுவாங்கன்னா லெவல் டென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லெவல் இருக்கு, இப்போ குரூப் 2ல பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு லெவல் இருக்குது. ஓகேவா? இதே பிஜி அசிஸ்டன்ட், 11th 12th டீச்சர்ஸ் இருக்காங்கள, அவங்க லெவல் 18ல வருவாங்க. பிடி அசிஸ்டண்டாக இருந்தால் லெவல் 16ல வருவாங்க. இப்போ இவங்க எஸ்ஜிடின்றவங்க லெவல் 10ல வரக்கூடியவங்க, அவங்களோட பேசிக் சேலரி இது தான். ஓகே, ஸோ இதில் பேசிக் ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 20,600 அப்படின்றது பேசிக். ஸோ இதுதான் அவங்களோட பேசிக் சேலரி. ரைட், இதோட டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலவன்ஸை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது இப்போ எத்தனை பர்சன்டேஜ் டிஏ அப்படின்னா 46%, இப்போ தான் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி 42-41 இருந்துச்சு. ஓகேவா? இப்போ 46% டிஏ எதில் அப்படின்னா, இந்த பேசிக்கில் 46% அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதுதான் உங்களுக்கு வந்து டிஏவாக ஆட் ஆகும். அப்போ பாருங்கள், 20,600, அதாவது இதில் 46%, அப்போ 206 × 46 6636 12, ஓகே 24 8, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 6 7 4 9 வருமா? ஆ எஸ், அப்போ 9476. ஸோ இது டிஏ, இதை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 6701 அகெயின் 0, அவ்வளோதாங்க, 30,076. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுதான் உங்களோட சேலரி. இது மட்டும் இல்லை, இதோட என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவாங்க, 30,700 இருக்கா, ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கிறேன், கவனிங்க, 30,076. இதுதான் சேலரி, காமிச்சேன் இல்லையா, பார்த்துக்கோங்க, திரும்ப காமிக்கிறேன். ஸோ இது பேசிக், அதோட டிஏ 46% அமௌண்ட்டு ஆட் பண்ணால் 30,076, இது கன்ஃபார்மு, இதை விட கம்மியாக கிடையாது, சரிங்களா? அந்த 30,076 உங்களோட சேலரி, அந்த 30,076 உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அப்படின்றது ஆட் ஆகும். எவ்வளோ ஆட் ஆகும்னா மினிமம் 600
சாரி 500ல் இருந்து டூ ஒரு 2000 2.5 வர வரும். எதை பொறுத்துனா இது வந்து இது ஏன் சார் அப்படின்னா ஒவ்வொரு சிட்டியை பொறுத்த லெவலில் நீங்கள் வந்து நம்பர் ஒன் சிட்டியில் இருந்தால் ஒரு ரேட் இருக்கிறதுலே வில்லேஜில் இருந்தால் இதுதான் மினிமம் வச்சுக்கோங்களேன். வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா 500 மொத்தம் 5 கிரேடாக பிரிச்சிருப்பாங்க. கிரேட் ஒன் சிட்டி அதாவது சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி இருக்கக்கூடியது, அடுத்தது கிரேட் டூ அதுலேயே கிரேட் ஒன்லேயே ஏபின்லாம் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா ஹையஸ்ட்டு ஹவுஸ் ரெண்ட் எவ்வளோ அவ்வளோ வாங்குவீங்க. அடுத்தது கிரேட் டூ போகும்போது டிஸ்ட்ரிக்ட் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் அப்பாயின்மெண்ட் ஆனாலும் இந்த அமௌண்ட்டுன்னு இருக்கும். அதே மாதிரி ஸோ இது வந்து 500 to 2000 எவ்வளோ வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா, மினிமம் 500 இதை ஆட் ஆகும். ப்ளஸ் மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு 300 ஓகேங்களா. ஸோ இது சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் சேலரி, இதை மறந்துடாதீங்க. இதோட இது எக்ஸ்ட்ரா ஆட் ஆக போகிறது, இது சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது கன்ஃபார்ம் மெடிக்கல் அலவன்ஸ் வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சிபிஎஸ் அமௌண்ட் பிடிப்பாங்க, அதாவது கவர்மெண்ட்டில் உங்களுக்கு பிடிதரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பிடிச்சிட்டு கடைசியாக கொடுக்குறது. ஓகே, இந்த சிபிஎஸ் என்னன்னா உங்களோட இந்த சேலரியில் அதாவது பேசிக் ப்ளஸ் டிஏ ஆட் பண்ண இந்த சேலரியில் 10% 10% எவ்வளோ வரும், 3700 ரூபாயா 3700 ரூபா வரும், 7.60 பைசா. இது அது போக இன்சூரன்ஸ் சம் இன்சூரன்ஸ் சில அமௌண்ட்லாம் ஒரு நான் அதிகபட்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு 300 ரூபா தான் வரும். சரி, நான் 500னே கூட வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொத்தமாக ஒரு 3500 ரூபா, இது அதிகம்தாங்க. ஃபஸ்ட் மந்தில் 500 ரூபாலாம் பிடிக்க மாட்டாங்க இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் சேர்த்து. ஓகேவா, ஸோ இது கன்ஃபார்ம் இவ்வளோ பிடிப்பாங்க 10%. ஸோ 500 ரூபான்றது அதிகம், 300 ரூபா தான் சொல்லு, 300 ரூபாயும் அதிகம்தான். ஸோ அவ்வளோதான் பிடிப்பாங்க, ஒரு 3300 ரூபா வரை பிடிப்பாங்க. ஸோ அது பிடிச்சது போக உங்களுக்கு சேலரி ஒரு நல்லா பிடிச்சிக்கோங்க. இதில் கழிச்சிடறேனே 30,76 ஒரு 3000 அப்படியே இந்த 76 லெஸ் பண்ணிடுமா, ஓகே ஒரு 3500 லெஸ் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்க. 7,6,5,6,2 26,576 ரூபா. புரிஞ்சுக்கிட்டீங்களா, இதுவரை எல்லாமே புரியுதுல. ஸோ இதுதான் உங்கள் சேலரி. இந்த சேலரியில் இந்த அமௌண்ட் பிடிப்பாங்க. இதோட இது 10% சிபிஎஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 500 அதுவே கூடன்னு சொன்னேன், கம்மியாக தான் இருக்கும். சரி, அதிகபட்சம் 3500 பிடிப்பாங்கன்னா மினிமம் உங்களுக்கு இவ்வளோ ஏறணும். இது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் நீங்கள் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹவுஸ் ரெண்ட் ப்ளஸ் மெடிக்கல் அலவன்ஸ், ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 28,000 ரூபா 28,000 வர கன்ஃபார்மாக வாங்குவீங்க ஃபஸ்ட் மந்த்துங்க, முதல் மாதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து என்ன சொல்கிறது, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க, அப்படி தானே டீச்சர்ஸ் ஃபுல்லாக ஒயிட் காலர் ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க. குரூப் 4 டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ன்றது 10th grade எக்ஸாம். ஸோ அதுக்கே 3 வருஷம் படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படித்து அதை பாஸ் பண்ணி போகிறாங்க. ஓகேவா, ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கே அவங்களை அதாவது குறைச்ச சொல்லலை, அதாவது அந்த அதுக்கே அவங்க அவ்வளோ கஷ்டப்படும் போது, ஆனால் டீச்சர்ஸ் போஸ்டிங்கை பொறுத்தளவு நம்ம ஈஸியாக கிடைக்கணும்னு நினைக்கிறோம், ரைட் தானே. ஸோ அப்படி இருக்க வேணாம், இதுதான் இன்னைக்கு நிலவரம்ன்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஃபில்டர் ஆகிறோம். முதல் டிடிஎட் படிக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். டெட்டு ஈஸி தாங்க, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்த நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும். ஸோ அதுதான் டஃப். எப்போ ஒவ்வொரு வருஷமும் போஸ்டிங் மாறிக்கிட்டே இருக்கும், அந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி உங்களை கட் ஆஃப் கூடலாம் குறையலாம், அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதில் நல்லபடியாக படித்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட முதல் மாதம் சேலரி இதுதான். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நான் எப்படி சார் நான் படிக்கிறது, எனக்கு படிக்கவே விருப்பம் இல்லை அப்படின்னா, அவங்க ஃபுல்லாக இதை அப்படியே நம்ம தூங்கி எந்திரிக்கும் போதே இதில் தான் முழிக்கணும் அப்படி எழுதி ஒட்டி வச்சிடணும். ஸோ அதை பார்த்து பார்த்து என்ன பண்ணணும், இந்த சேலரி நம்ம வாங்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நம்ம டீச்சர்ஸே பேப்பர் ஒன்லாம் சொல்லும்போது 5000 to 8000 வாங்குறதே பெரிய விஷயம் சேலரி. இப்போ அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குவீங்க. இதுவே நான் கூட தான் சொல்கிறேன், இன்னும் ரூரல்லாம் போயிட்டால் 2500 ரூபா ஸ்டார்ட் பண்ணுறவங்களே இருக்காங்க, 2500 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் 500 ரூபா கூடும். ஸோ அப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கு இது பாருங்கள், எத்தனை வருஷம் ஆனாலும் பத்து மாத சம்பளத்தை ஒரே மாதத்தில் வாங்கணும். ஸோ அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், போஸ்டிங் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. இந்த முதல் மாத சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா சாரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாலே அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் செட்டில். ஸோ இதை நினச்சி நல்லபடியாக படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணி
கவர்மெண்ட் போஸ்டிங் போகணும். ஓகே, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.